தமிழ்நாட்டில் ஒரு நிரந்தர அரசு வேலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆண் பெண் இருபாலருமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், லோவர் டிவிஷனல் கிளர்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாப் இதில் இருக்குது. இந்த வாய்ப்பை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாப் லொக்கேஷன் பொறுத்தவரை வந்து டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் நீலகிரி வில்லிங்டனில் தான் ஜாப் அப்படிங்கிறது இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 28/10/2022 அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 19,000 மேலே உங்களுக்கு கையில் வந்து கிடைக்கும். இதில் வந்து லோவர் டிவிஷனல் கிளர்க்குக்கு 4 வேகன்சி இருக்குது. சிவிலியன் மோட்டார் டிரைவருக்கு 3 வேகன்சி இருக்குது. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 5 வேகன்சி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் தான் தற்பொழுது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் 18 உங்களுக்கு பூர்த்தி ஆயிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டை பொறுத்து அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது. லோ அடிஷனல் கிளர்க்கு அண்டு சிவில் மோட்டார் டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 27 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் தனியாக வந்து இருக்கும், அதே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 18-25 இருக்கிறவங்க வந்து ஜென்ரல் கேட்டகரிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு செப்பரேட்டாக வந்து ரிட்டன் டெஸ்ட் அண்டு இன்டர்வியூ அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லோ அடிஷனல் கிளர்க்குக்கு 12 வகுப்பு பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் அவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிற கண்டக்ட் பண்ணுவாங்க. 10 இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டயத்துக்குள்ளே வந்து இங்கிலீஷில் வந்து 35 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் அப்படிங்கிற ஸ்பீடில் வந்து அந்த பேராகிராஃப் வந்து நீங்கள் டைப் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஹிந்தியில் வந்து 30 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் அப்படிங்கிற ஸ்பீடில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கேன். எல்லாமே கம்ப்யூட்டரில் தான் உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட்னா எதுவுமே தேவை கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிவில் மோட்டார் டிரைவருக்கு அவங்களுக்கும் 12th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், அதுவும் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் இருக்கணும், 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்தவரை ஆஃபீஸர் அண்டு ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எடுக்கிறாங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, அதை ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ்லேயே வந்து லாஸ்ட் பேஜில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இதை பிரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணி ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு அனுப்பணும். இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, அது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சைடில் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. ஃபோட்டோ ஒட்டிட்டு அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் பிளேஸ் போட்டு சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. எப்போவுமே ஃபில் பண்ணுறது போல் ஃபில் பண்ணிக்கோங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அக்னாலேஜ்மெண்ட், அதாவது அட்மிட் கார்டு கொடுத்துருக்காங்க, அதிலேயும் நீங்கள் ஃபோட்டோ ஓடணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஃபோட்டோ வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் வச்சுக்கிருவாங்க, இன்னொரு ஹால் டிக்கெட் வந்து உங்கள் கையில் வந்து கொடுத்துருவாங்க. இந்த டேட் பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. மொத்தமாக சேர்த்து நீங்கள் அவங்களுடைய அட்ரஸுக்கு வந்து அனுப்பிடணும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் அதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துருவோம். எலிஜிபிள் கேண்டிடேட் எந்த ஒரு வேகன்சிக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ஓசி அப்படிங்கிறது வாங்கணும். எக்ஸ்ட்ரா ரீஸ்மெண்டாக இருந்தீங்கன்னா அதுக்குண்டான டிஸ்சார்ஜ் புக் இருக்கும், அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ் சைன் போட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மற்ற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷனில் ஃபோட்டோ ஒட்டிட்டு ஃபோட்டோக்கு மேலே சைன் போடணும். அக்னாலேஜ்மெண்ட் கார்டு கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ் சைன் போடணும். 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட், டிப்ளமோ, ஐடிஐ இந்த மார்க்ஷீட், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஜெராக்ஸ் காப்பி வந்து இணைக்கணும். அதிலே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் சைன் வந்து போடணும். அதுக்கப்புறம் செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் வந்து 10x22 cm வந்து கடையில் வாங்கி அதில் 22 ஸ்டாம்ப் ஒட்டி அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்து அட்டாச் பண்ணணும். நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த பெரிய போஸ்ட் கவரில் டாப்பில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற போட்டுட்டு 3 போஸ்ட்டில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்களோ அந்த போஸ்ட்டுடைய பேரை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து தி கமாண்டட் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் வில்லிங்டன் நீலகிரி 643231 இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் மோட் ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அதில் வந்து என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு கண்டிப்பாக நீலகிரியில் இருக்கும். தமிழ்நாட்டிலே நீங்கள் எக்ஸாம் அப்படிங்கிறது எழுதிக்கலாம். ஷார்ட்லிஸ்ட் பண்ணவங்களை பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க, அல்லது ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, அதர் இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் தென் பை.